வெல்கம் டு தமிழ் சினிபுட். இன்னைக்கு ப்ராஜெக்ட் கே திரைப்படத்தில் அதிகாரப்பூர்வமாக கமலஹாசன் நடிக்க போகிறதா படக்குழு தரப்புலேருந்து சொல்லி பரபரப்பை கிளப்பியிருக்காங்க. ப்ராஜெக்ட் கே திரைப்படம் கிர்ச்சி சுரேஷை வைத்து மகாநதினு ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் கொடுத்து நேஷனல் அவார்டு வாங்க நாகஸ்மின் இயக்கத்தில் இந்த படத்தில் ஹீரோவாக பிரபாஸ் நடிக்கிறாங்க. பிரபாஸ் மட்டும் இல்லாமல் ஹிந்தி சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் முக்கிய ரோலில் நடிக்கிறாங்க. பேரிந்திய ஹீரோயின் தீபிகா படுகோன் இந்த படத்தில் பிரபாஸுக்கு பேராக நடிக்கிறாங்க. ஹிந்தி ஹீரோயின் திசா பட்டானி இந்த படத்தில் முக்கிய ரோலில் நடிக்கிறாங்க. 600 கோடி பொருட்செலவில் பக்கா சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியாக உருவாகுது. இந்த படத்தில் வில்லனாக பாகுபலி வில்லன் ராணா நடிக்க போகிறதா தகவல் வெளியானது. ஆனால் இந்த படத்தை தமிழில் ஃபேமஸ் ஆக்கிறதுக்காக கமலஹாசன் இந்த படத்தில் வில்லனாக நடிக்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஏற்கனவே பிரபாஸ் அவர்களுடைய அடிப்படை திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட தியேட்டர் ரிலீஸ் ஆகி தற்போது ஆவரேஜான வெற்றி பெற்றிருக்கு. இதனால் பிரபாஸ் அவர்களுடைய சலார் மற்றும் இந்த ப்ராஜெக்ட் கே திரைப்படம் தான் அவருக்கு கையில் இருக்கு. இந்த ரெண்டு படத்தையும் அவர் மிகப்பெரிய வெற்றி படம் ஆக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். இப்படிப்பட்ட சமயத்தில் தற்போது ப்ராஜெக்ட் கே திரைப்படத்தில் கமலஹாசன் அதிகாரப்பூர்வமாக நடிக்க போறதா இன்னைக்கு படக்குழு தரப்புலேருந்து அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட தமிழ் ரசிகர்கள் அதிர்ந்து போயிட்டாங்க. ஏன்னா கமலஹாசன் ஹீரோவா தான் தற்போது படங்களை நடிச்சிட்டு இருக்காங்க. அதுலேயும் விக்ரம் வெற்றிக்கு பிறகு அவர் ஒரு பெண் இந்திய ஸ்டாராக உருமாறியிருக்கார். இப்படிப்பட்ட சமயத்தில் ப்ராஜெக்ட் கேல ஏன் வில்லனாக பிரபாஸுக்கு போய் நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் கமலஹாசன் வெறும் 20 நாள் கால்ஷீட்டுக்காக 120 கோடி ரூபாய் சம்பளமாக வாங்கியிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. மேலும் இந்த படத்தில் பிரபாஸோடைய ஹீரோ கேரக்டரை விட வில்லன் கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. இதனால தான் கமலஹாசன் இந்த ப்ராஜெக்ட் கேல வில்லனாக நடிக்க ஓகே சொல்லியிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. தற்போது இந்த படத்துடைய 60% ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. ஸோ மீத ஷூட்டிங் ஃபுல்லாகவே கமலஹாசனுடைய போர்ஷனை தான் படக்குள்ளே எடுக்க போகிறாங்க. கமலஹாசன் இந்த மாதத்துக்குள்ளே இந்தியன் 2 திரைப்படத்துடைய ஷூட்டிங்கை முடிக்க போகிறார். இந்த ஷூட்டிங்கை முடித்த உடனேயே இந்த ப்ராஜெக்ட் கே ஷூட்டிங்கில் தான் கலந்துக்க போகிறாங்க. ஸோ இந்த படத்துக்காக கமலஹாசன் வெறும் 20 நாள் தான் கால்ஷீட் கொடுத்துருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. இது ஒரு பேனிந்திய சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியாக உருவாகுது. மேலும் பிரபாஸ் அவர்களுடைய சலார் திரைப்படத்தில் ஹீரோனியாக கமலஹாசனுடைய பொண்ணான சுருதிஹாசன் நடிக்கிறாங்க. அடுத்த படம் ப்ராஜெக்ட் கேல கமலஹாசன் நடிக்கிறாங்க. ஸோ கமலஹாசன் தற்போது ப்ராஜெக்ட் கேல நடிக்கிறதுனால இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டிலையும் தற்போது எகிரி இருக்கு. இந்த படம் இயக்குனர் நாகஸ்மின் இயக்கத்தில் பிரபாஸ் கமலஹாசன் அமிதாப் பச்சன் தீபிகா படுகோன் திசா பட்டானி மற்றும் பலர் நடிப்பில் நம தமிழ் இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் இசையமைப்பில் பக்கா பேனிந்திய படமாக இந்த படம் உருவாகுது. இந்த படத்துடைய பட்ஜெட் 600-700 கோடின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு பிரம்மாண்ட சயின்ஸ் ஃபிக்ஷன் பேனிந்திய படமாக இந்த படம் உருவாகுது. இந்த படம் அடுத்த வருடம் பொங்கல் ஸ்பெஷலாக மற்றும் சக்கராந்தி ஸ்பெஷலாக நேரடியாக தியேட்டர் ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் தற்போது இந்த படத்துடைய ஷூட்டிங்கில் படக்குழு இருக்காங்க. ஸோ கமலஹாசன் பிரபாஸ் அவர்களுடைய ப்ராஜெக்ட் கே படத்தில் வெளியே நடிக்கிறாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்தை கமலை லீட் பண்ணுங்கள்.